2023 இந்த வருஷம் முடிய போகுது, அடுத்து 2024 போக போகிறோம். இந்த வருஷம் பல படங்கள் வந்திருக்கு, பல படம் பயங்கரமாக ஹிட் ஆகி ஹையஸ்ட் கிராசிங்லாம் எடுத்து நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு டாபிக் வந்து என்னென்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி டுபுக்குன்னு ஃப்ளாப் ஆன படங்கள், அதே மாதிரி என்ன இந்த படம் வந்துச்சான்றதுக்குள்ளே யோசிக்கிறதுக்குள்ளே மிகப்பெரிய ஹிட் ஆகி நிறைய பேர் இந்த படம் நல்லாருக்குன்னு சொன்ன படங்கள். இந்த படங்கள் நீங்கள் பார்க்கலையா தெரியுமா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில படங்கள் இருந்துச்சு, அது நல்லாவே ஹிட் ஆகிருந்தது. ஸோ ஹிட் ஃபிலிம்ஸ் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், அதே மாதிரி டிசப்பாயின்ட்மெண்ட் ஃபிலிம்ஸ் வித் மோர் எக்ஸ்பெக்டேஷன். டைமிங்காக சொல்கிறாரு. இந்த வீடியோவில் பார்த்துலாமா? பார்த்தலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நல்லதொரு ஆரம்பம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நல்ல ஹிட்டான படங்கள் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். அதில் முதலாக தான் இருக்கிறது டாடா. கவினோட நடிப்பில் ரொம்ப எதிர்பார்க்காமே வந்த படம், நல்ல ஒரு ரீச் கிடச்சி நல்ல ஒரு ஹிட். அப்புறம் தான் தாஸ்க்கும் பயங்கரமான என்ட்ரி, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பீஸ்ட்ல தான் அவங்கள பார்த்துருந்தோம். பார்த்தா இதில் ஹீரோயினாக வந்து நல்ல பீஸ்ட்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாங்களே. ஆமாம், டாடாவில் பார்த்தா ஹீரோயினாக வந்து பயங்கரமாக ஒரு கலக்கிட்டாங்க. அந்த படமே வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவிஸ். குழந்தை வளர்ப்பில் ஆண்களுக்கும் எவ்வளோ அப்பாக்களுக்கும் எவ்வளோ ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக பேசின அந்த படம் நல்லா ஓடிடுச்சு. ஓகே, இந்த லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிறது குட் நைட் திரைப்படம் தான். மணிகண்டன் நடிப்பில் வந்த அந்த படம் குரோட்டை தான் மெயினான பிரச்சனையே. அப்படின்னாலும் ஒரு நடுத்தர மக்கள், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோடைய பிரச்சனை பற்றி பேசுனது, அவங்களோட வாழ்வியை பற்றி பேசுனது தான் நல்லாவே ஓடிச்சு. ஒரு அழகான ஃபீல் குட் மூவி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி கலந்தது. அப்பப்போ வந்துட்டு ரொம்ப எமோஷனலாக போயிட்டுருக்கோம், டக்குன்னு ஒரு ஃபன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல படம் வந்துச்சு. எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்த இந்த படம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெற்றுச்சு, நல்லா பேசப்பட்ட படமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து மூணாவதாக போர்த்தொழில் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமில் டாப் டென்னில் 10வது இடத்த பிடிச்ச இந்த படம். இந்த படம் வந்து சுத்தமாக வந்து வந்ததும் தெரியாத மாதிரியே வந்துச்சு. அசோக் செல்வனுடைய நடிப்பில், அது மாதிரி நம்ம சரத்குமாருடைய நடிப்பில் நல்ல கரெக்டர் இருந்தது. ஸோ போர்த்தொழில்னு ஒரு படம் வந்ததே தெரியாமல் வந்துச்சு, வந்ததுக்கப்புறம் இதை கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்தே ஆகணுன்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ராட்சசன் சைக்கோ சரியான படங்களுக்கு அப்புறம் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைக்களத்தை, ஒரு இப்போ சைக்கோ படம்னாவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு போர்த்தொழிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததான் இந்த விஷயத்தில் இருக்கிறது இருக்கப்பட்டு. இந்த படத்துக்கு போனவங்க காதல் ஜோடிகளாக தான் சரி, தம்பதிகளாக தான் சரி, படத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்களுடைய கைகளை இருக்கப்பட்டுட்டு வந்தாங்க. ஓ, ஸோ அந்த மாதிரி ஒரு படம்னே சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில, அதாவது மூணு வெவ்வேறு பொருளாதார சூழலில் வந்தவங்களோட ஃபேமிலியில எப்படிலாம் பிரச்சனை நடக்குது, அதை எப்படிலாம் தீக்கலாம் அப்படின்ற மாதிரி உறவுகளை பற்றி பேசின படம் இந்த படம் நல்ல ஒரு அறுப்பு வந்துச்சு. மோஸ்ட்லி பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்கனாவே அது வந்து சப்ஜெக்டும் சரி எல்லாமே ஸ்கிரிப்டும் சரி பயங்கரமாக புதுசாகவும் இருக்கும், நல்ல கண்டிப்பாக எல்லாமே ஹிட்டான படங்கள் தான் பொட்டன்ஷியலில். அந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்தது இருக்கப்பட்டு. அது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு, எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இருக்கப்பட்டு படமும் எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படமும். அதுக்கப்புறம் வந்து ஜிகிதந்தா டபிளெக்ஸ். இது வந்து எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இவராம். இது வந்து எதிர்பார்ப்பு இருந்தது, பட் ஆனால் இதுதான் கதைன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னு கொண்டு போய்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஜிகிதந்தா ஒன்றில் எப்படி பார்த்துருப்போம்னா அது டோட்டலாக வேற மாதிரி சப்ஜெக்ட், அது வேற கதை. ஆமாம், ஒரு கேங்ஸ்டர் அவரை வச்சு படம் பண்ணுறன்ட்டு ஒரு டைரக்டர் வந்து உட்காந்து எடுக்கிற அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மிரட்டி என்னை வச்சு படம் பண்ணுன்னு பண்ண வைக்கிறது. ஸோ எல்லாருமே இதையும் அதே மாதிரி படம் தான் நினச்சிட்டு இருந்தோம், அதே பேரில் வருது அப்படின்றனால. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோ ஒன்று டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் லாரன்ஸ் வந்து பெரிய ஒரு ரவுடி ரக்டாக வருவார் வெளியில், உடனே இங்கேருந்து கேமரா எடுத்து கன்று மாதிரி வைக்கிறது எஸ் ஜெயசூர்யா சார். அதே கான்செப்டில் யோசித்தோம், பட் படம் வந்து வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ அதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் அந்த கதை தானே எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால இந்த லிஸ்ட்டில் அந்த படமும் வருது. ஜப்பான் கூடவே வந்துச்சு, பெரிய படமாக ஜப்பான் வருது. ஜிகிதந்தா கூட வந்து ஜிகிதந்தா வந்து வேற எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், அது எக்ஸ்பெக்டே இல்லாத கதையாக காட்டி ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஜப்பான் வந்து ஒன்றுமே இல்லாமல் புஷ்னு போயிடுச்சு. இந்த வரிசையில் ஆறாவது இருக்கிறது பார்க்கிங் படம். கிட்டத்தட்ட குட் நைட் மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்டோரி, பார்க்கிங் இஷ்யூவில் வர பிரச்சனைகள். எம்எஸ் பாஸ்கரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், என்ன தாண்டி இந்த கேரக்டரை இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தார். ஹரிஷ் கல்யாணம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ இந்த படமும் பெருசாக எதிர்பார்க்கல, ஆனால் சிம்பிள் சப்ஜெக்டோட வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சு. சிம்பிள் சப்ஜெக்ட் தான், ஆனால் நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு நல்ல வெற்றி கொடுத்தது. அதுக்கடுத்து ஏழாவதா ஜோ. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி நல்ல பேசப்பட்ட படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஒரு ப்ரொமோஷனும் பெருசாக இல்லை, வெறும் டிஜிட்டல் இதை வச்சே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையுமே வந்து ஆல்ரெடி எல்லார் லைஃப்லேயும் நடக்கக்கூடிய ஒரு ரியல் ஈஸி டு கனெக்ட் ஆகும், ஈஸி டு கனெக்ட் மாதிரி தான். கிட்டத்தட்ட ராஜா ராணி எப்படி பேசப்பட்டதோ அதே கான்செப்ட் தான் இருக்கும். பட் இது வந்து இன்னொரு வியூ ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி, லைஃப் ஆஃப்டர் லவ், லவ் ஆஃப்டர் லைஃப்ன்ற மாதிரி. ஸோ இந்த படமும் இப்போ வந்ததில் ஏழாவது இடத்துல பயங்கரமாக ஹிட். அடுத்ததான் இந்த வரிசையில் இருக்கிறது சித்தா.
சித்தார்த்தோடைய இப்போ சமீபமாக வந்த படங்களில் சித்தா படம் தான் ஒரு பேசுவரான படமாக இருந்துச்சு. தியேட்டரில் பெருசாக ஓடலை அப்படின்னாலும் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் சார் இப்படி ஒரு படமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஒரு சீரில் சித்தா படமும் பெருசாக எதிர்பார்ப்பே இல்லை, ஆனால் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்த படமாக இருக்குது. அடுத்து வந்து சசிகுமாருடைய அயோத்தி. இந்த படம் வந்து ஜென்ரலாகவே சசிகுமார் சாருடைய படம்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் இல்லை அந்த மாதிரி, அதாவது பிரம்மன்லாம் பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்ட், இந்த மாதிரி அதாவது அவரோட ஒரு டைப் இருக்கும், ஃபீல் டைப் அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நினச்சிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் இந்த படத்துக்கும் அந்தளவுக்கு வரவேற்பு இல்லை, பட் படம் பார்த்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாமே ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவ், இந்த படத்துக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ஆச்சு. அடுத்து வந்து பொம்மை நாயகி வரான். பொம்மை நாயகி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் லிஸ்ட்டில், ஏன்னா யோகி பாபு நடிப்பில் வந்து ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு 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 லவ் ரிலேஷன்ஷிப்பு அவங்கக்குள்ள ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுவும் ஒரு ஃபீல் குட் மூவிஸ். ஸோ இந்த படமும் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் வெற்றி அடைஞ்ச படங்கள். இந்த பட்டியலில் இப்போ நம்ம பார்த்த முக்கிய படங்கள், பெரும்பாலான படங்கள் அறிமுக இயக்குநருடைய படங்கள். ஆமாம், அதை மென்ஷன் பண்ணி பெரிய இயக்குநர்கள் நான் வரம்பர் அப்படின்ற மாதிரி டிபட்லேயே நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாராட்டியே ஆகணும். ஓகே, இதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் டிசப்பாயிண்டட் மூவிஸ் வித் எக்ஸ்பெக்டேஷன். எஸ் அதில் வந்தவொடனே பார்த்துடணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். எதிர்பார்ப்பு கிளப்பிய படங்களும் இருக்குது இதில். ஸோ ஆனால் போனதுக்கப்புறம் என்னடா பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான படங்கள். அதில் முதலாவதா சந்திரமுகி டூ இருக்குது. எஸ் சந்திரமுகி வந்துட்டு ஒரு காலத்தில் 800 நாட்களுக்கு மேலே ஓடின அந்த படம், ரஜினி சாரோட படம் அப்படிலாம் பேசப்பட்ட படம். அதே டைரக்டர் திரும்ப எடுக்கிறாரு, லாரன்ஸ் வராங்க, கங்கனா ராணுவத்தை வராங்க அப்படிலாம் பேசி கடைசியில் என்னங்க அதே தான் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரே கதை. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம், கீரவாணியோட மியூசிக் அப்படின்ட்டு. ஆனால் சேம் ஸ்டோரி, அதில் என்ன சின்ன என்னாச்சும் அதே மாதிரி இதுலேயும் அதை தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கே இல்லை பெருசாக காட்டிட்டாங்க அவ்வளோதான். பட் ஆனால் கதையை பற்றி பேசணும்னா அது தனி ஒரு செஷனாகவே போகணும், ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸு நிறைய இது இருக்குது. ஆல்ரெடி தெலுங்கில் ஒரு படம் எடுத்திருக்கு, அதில் ஓடலைன்னு தான் இதுலேயும் கதையை மாற்றிருக்காங்க. ஸோ இங்கேயுமே இந்த கதையும் நல்லா இல்லை சாக்ஷி மேடமோட ரிட்டன் ஸ்டோரி வந்து அவங்க தான் எழுதியிருந்தாங்க. ஸோ அதில் தோனி சார் முதல் படம் தமிழ் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த படம். ஸோ அதுவும் பயங்கர எதிர்பார்ப்போடு இருந்தது. கடைசியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா லவ் டூடைய ரேஞ்சுக்கு அது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க படத்தை, ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படமும் பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஆமாம், ஹரிஷ் கல்யாண் யுவனுக்காக படம் பார்க்க போனதை தவிர்த்து தோனி ஒரு படத்தை தமிழ் படத்தை தயாரிக்கிறார், அதுக்காக தான் கூட்டமே வந்தது. நம்ம பார்த்தே அவனு போய் பார்த்து எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தோம். ஆனால் அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு வராமல், அது எனக்கு தெரிஞ்சு அடுத்த படம் நல்ல படமாக வர வாழ்த்துக்கள் தோனி சார். இந்த வரிசையில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய படம் பிச்சைக்காரன் டூ. பிச்சைக்காரன் ஒன் அந்த படம் 2016 அப்போ வந்து பெரிய ஹிட்டை கொடுத்த ஒரு படம், எல்லாருமே பேச வச்சது. சரி, இந்த வசனங்கள்லாம் மறக்கவே முடியாதுன்ற படம். ஆனால் இந்த பிச்சைக்காரன் டூ விஜய் ஆண்டனி அவரே வந்துட்டு இயக்கி அந்த எடிட்டும் அவர் தான், மியூசிக்கும் அவர் தான், எல்லாமே அவர் தான், ஆலினால் அழகராஜா மாதிரி பண்ணார். ஓரளவுக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் அந்த அளவுக்கு பிச்சைக்காரன் ஒன் அந்த எதிர்பார்ப்பு அந்த ரேஞ்சுக்கு. குறிப்பாக சொன்ன குறைகள் என்னன்னா கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணிருக்கலாம், கிரீன் மேட்டையே வச்சு செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் தெரியாத மாதிரியே பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப பணக்காரனா காட்டியிருப்பாங்க. அது வந்து படமே வந்து ஒரு ஒரு நல்லா இருக்கும், ஒரு பணக்காரன் டெக்னிக்கு அப்படி கனெக்டாக இருக்கும், நம்புறபடியே இருக்கும். இதில் வந்து நம்பாத அளவுக்கு ஒரு பணக்காரன் அப்படின்ற ரேஞ்சு, ஒரு கதை எடுக்கிற பாருங்க அப்படின்னு எடுத்து இல்லை ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அதை கொஞ்சம் அப்படி இறக்கிருக்கலாம். சரி, ஓகே. அடுத்ததாக வந்து முக்கிய படம் விவரம், நம்ம ஆல்ரெடி பேசினது தான் ஜப்பான். ஜப்பான் எனக்கான படத்தை பற்றி பேசணும்னு சிரிப்பு தான் வருது. ஆக்சுவலி இந்த படம் வந்து சந்தானத்தோட கேரக்டர், அதை கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த இந்த ஹீரோவோட கேரக்டர் எழுதியிருக்கு. ராஜமுருகன் சாருடைய படங்கள்னாவே வந்து அதுக்குன்னு தனி ஃபேன்ஸ் இப்போ கிரியேட் ஆகியிருந்தாங்க. ஜிப்சி இந்த படம்லாம் வந்து தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்கு அவருக்கு. ஸோ அப்படி ஒரு டைரக்டர் வந்து இப்படி ஒரு படம் பண்ணுறது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுச்சு. கார்த்தி சார் சொன்னார்ல, நான் ஒரு டைரக்டர்கிட்ட போய் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டதே இல்லை, அப்படி ஒரு டைரக்டர்னா ராஜமுருகன் தான் கேட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அதான் அவரோட ஃபீல்டு அடிக்கிறதுக்கோ தெரில, சரி கேட்டதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு, அது மட்டும் இல்லாமல் 25வது படம் கார்த்திக்கு. ஸோ அதோட ஆடியோ லான்ச்சு பயங்கரமாக நடந்து, சூர்யா சாரும் வந்து மேடையில் ரோலெக்ஸ் டில்லி அந்த பேச்செலாம் கொடுத்து அது பயங்கரமாகவே பேசப்பட்ட படம் ஜப்பான். அவரோட 25 நாள், ஏன்னா அந்த ட்ரெய்லர் டீசனுமே பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் அதுக்கு முன்னாடி டப்பிங் இஷ்யூஸ் வித்தியாசமாக இருந்தது. மெனக்கெட்டு இருந்தாரு, கார்த்தியை சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது, நடிப்பிலையும் சரி வாய்ஸ்லையும் சரி நிறைய மெனக்கெட்டு இருந்தாரு. கதையில கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கு, கதையில டேரக்டர் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருந்தா. சரி, ஓகே. அடுத்ததான் வந்து முக்கியமான படங்கள், 2 படங்களாக தான் நாங்கள் பேசுவோம் இந்த படத்தை பேசுவோம். ஒன்று வாரிசு, இன்னொன்று துணிவு. இந்த படங்கள் வந்து ஹிட்டு தான்,
நாங்கள் இதை குறை சொல்ல திட்டிடாதீங்க கமெண்ட்ல. வணிக ரீதியாக ஹிட்டு, வணிக ரீதியாக ஹிட்டு தான். ஆனால் என்னன்னா இந்த படத்தோடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா, சரி வாரிசுன்ற படம் கதையா படமா பார்த்தோம்னா ரசிகர்களை திருப்திப்படுத்தி இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸை திருப்திப்படுத்தினீங்க, ஃபேமிலி ஆடியன்ஸை திருப்திப்படுத்தியிருந்தான். கதையா பார்க்கும்போது இந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை. முந்தைய படங்கள் நீங்க தீரன் அதிகாரம் மேற்கொண்ட பறவைலாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேக்கிங் சென்ஸ் துணிவுல வந்து பிக் பண்ணல. துணிவு வந்து கலவையான விமர்சனம் தான். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கல, சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. திடீர்னு கேட்டால் சில பேர் ஸ்லோவா போதுன்றாங்க, சில பேருக்கு ஸ்லோவா போகுது ஸ்பீடா போகுதுன்றாங்க. ஸோ அந்த படமும் வந்து சரியான ரீச் அடையில. வாரிசு சொல்லவே வேணாம், அது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டு, அதாவது நம்ம மிடில் கிளாஸ் அந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எந்த கிளாஸ் எடுத்தாலும் உங்க வீட்டில் சண்டைக்கு நான் வருத்தப்படும் அப்படி இல்லைங்க. அது விஷுவல்ஸ் படமா பார்த்தவே பில்கேட்ஸ் ரேஞ்சுக்கு நான் இப்போ இருக்கேன்னு வையன், நான் பில்கேட்ஸா இருந்தனா அந்த படம் எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பங்களாவே ஒரு ரெசார்ட்டே வீடா வச்சிருக்காங்க, ரோல் சைஸ் பிரம்மாண்டத்தை காட்டம் போடுறா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தது எல்லாமே வந்து பயங்கர ஹை கிளாஸ் ரேஞ்சில். அதனால நம்ம பீப்புளுக்கு கனெக்ட் ஆகலை. தெலுங்குல வந்து அதுக்கு அடிக்டட் இருந்தனால தெலுங்கு டைரக்டர். ஸோ சொல்ல தேவையில்லை, இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். வாரிசு வின்னர்னு போட, பொங்கல் வின்னர்னு போட, துணிவு அதுதான் வீட்டுல முன்னாடி வீடியோல பேசிட்டோம். அது வந்து ஏன்னா அபிஷியலா எதுவுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணாமே வெறும் ரியல் வின்னர் சொன்னாங்க. இவங்க வந்து ஓரளவுக்கு 300 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு பொங்கல் வின்னர் சொன்னாங்க. ஸோ அது இதுல தேவையில்ல டாபிக். பட் இந்த படம் எல்லாம் வந்து வணிக ரீதியான வெற்றி தான். ஆனா டிசப்பாயிண்டட் ஃபிலிம் வித் மோர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபைனலி லாஸ்டா வந்தது. மன்னிச்சிருங்க மக்களே, நீங்களே சொல்லுங்க விவரம். இந்த ஒரு படத்தை பத்தி சொல்லணும்னா தமிழ் சினிமா வரலாற்றுலயே அதிகமா எதிர்பார்ப்பு பண்ண ஒரு படம். 2 வருஷமாவா? 2 வருஷத்துக்கு மேல எதிர்பார்ப்பு. 2 வருஷமாவா? அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ரொம்ப அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து 1.5 வருஷம் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு படம் ஹைப் ஏத்தனதே இல்ல, யாரும் எதிர்பார்த்ததும் இல்ல. தமிழ் நாட் ஓன்லி இந்தியா, எஸ் ஓவரால் எதிர்பார்த்தாங்க. அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட படம், அதிகமா வசூல கொடுத்த படம், அதிகமா ஏமாற்றத்தையும் கொடுத்த படம்னா அது இப்படியும் சொல்லலாம். கலையான விமர்சனங்கள் தான் வணிக ரீதியா கிட்டத்தட்ட இந்த வருஷத்துடைய அதிகமான வருஷம் செஞ்ச படம் தான் நம்பர் ஒன்னா இது இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இது வரைக்கும் அதிக வசூல் செஞ்ச படமாகவும் லியோ தான் இருக்குது. ஆனா நம்ம லோகேஷ் கனகராஜ், விஜய் இவங்களோட கூட்டணியில இப்படி இன்னும் கதையில இன்னொரு கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம். ஸ்பிளாஷ்பேக் ஃபேக் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபேக் ஸ்டோரியே ஒரு ப்ரொடியூசர் செலவு பண்ணலாம் எடுக்க மாட்டார். அதாவது ஃபேக் ஸ்டோரி கிடையாது. அதுலயே என்ன சொல்றாங்கன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தானே மாத்தி சொல்றாரு, அப்ப கதை அதுதான். ஆனா இப்ப இப்படி ஒரு ஒரு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இது ஒரு விதத்தை பேசியிருக்காங்க, இன்னும் 3 விதம் இருக்கு. அது வந்து கதையில அதுலதான் சேஞ்சஸ் பண்ண முடியும் தவிர இந்த நரபலி கொடுக்கறது இந்த அவங்கதான் பின்னாடி போய் ஆமா இந்த கிறிஸ்டியன்ஸ் நரபலி கொடுப்பாங்கன்றது எனக்கு படத்தை பார்த்தா எனக்கு தெரியும். ஆனா அப்படி ஒண்ணு கிடையாதுன்றாங்க எந்த கிறிஸ்டியனை கேட்டாலும். சரி, அப்படி கதைய பேச வேணாம் நம்ம வந்து. அதான் இந்த வருஷத்துல, இந்த வருஷத்துல 1.5 வருஷமா பயங்கர ஹைப்பை கிரியேட் பண்ண படம்னு பாத்தீங்கன்னா லியோ தான். அதே டைம்ல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை பூர்த்தி செய்யல. படமா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார் நடிப்பு படம் ஃபுல்லா அவர் தான் ஷோல்டர்ல வச்சிருக்காரு. எல்சியு கனெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டான படம் தான், சாட்டிஸ்ஃபை பண்ண படம் தான். ஆனா எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பல பேர் படம் நல்லா தான் இருக்குது, ஆனா நாங்க எதிர்பார்த்தது இது இல்லையே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க நிறைய பேர். அதான் சொன்னாங்க. ஸோ உங்க ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்லயும் சொல்லிடுங்க. அதுவரை மாதிரி இன்னொரு டாபிக் கூட உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறோம். நன்றி.